இப்போ வந்து சப்பாத்திக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, தவிர இதை மூணையும் வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கடாய் காஞ்சிடுச்சு, அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், நல்லா எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரியுது. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதை வச்சு மறுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதை வச்சுனா தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வணங்கிடுச்சு, அதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்து வரத்துக்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி பீன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வலி தோல் சீவிட்டு அதை அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அஞ்சு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே வேகிட்டு தண்ணி விடாதீங்க. அப்புறமா சட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து துவர போட்டு வச்சிருந்தேன் குக்கரில், அது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்துடுச்சு. அதோட காய் காமிக்கிற பாருங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், அது நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னன்னு தெரில. கரண்டியில் எடுத்து பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் அதோட காய் இப்படி தான், வெதை அப்படி தான் இருக்குது. அதோடய மேல் தோல் பாருங்கள், பிங்க் கலர் மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக லைட்டாக இருக்குது. சாண்டலும் பிங்க்கும் கலந்த மாதிரி. இந்த வெதை பாருங்கள், அப்படி தான் இருக்குது. தண்ணி வடித்தாச்சு, நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பாதி முக்கு கால்வாசி வந்திருக்கு. இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ரெடியாக.
ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம். அடுத்து சப்பாத்தி பாருங்கள், இப்படி தான் போடுவோம் நாங்கள். ஃபஸ்ட் லைட்டாக தோசை கிள்ளி பண்ணி அதுக்கப்புறம் நெருப்பில் காய்ச்சி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். குட்டிக்கு பசிக்குதாம்மா, பால் கொடுப்போம், அதால் கட்டிகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.